எல்லாத்தையும் எளிதாக பழகக்கூடியவர். திரைப்படம் தாண்டி கலைஞர் மீதும் என்னுடைய தந்தையார் மீதும் மிகுந்த பாசம் கொண்டவர், என் மீதும் மிகுந்த அன்பு கொண்டவர். அவருடைய இந்த திடீர் பிரிவு மிகுந்த மனவேதனை தருகிறது. வித்தியாசமான மனிதன் சொல்லலாம், ஒரு ஆழமான நட்பு வச்சிருப்பாரு. இதனாலும் வீட்டில் அவங்க சொன்ன மாதிரி மட்டும் ஏதாச்சும் வெளிப்படையாக சொல்லிடுவாரு, சண்டையும் போடுவார். அவங்க சொன்ன மாதிரி சிந்திக்க வைப்பாரு, சிரிக்க வைப்பாரு. வெரி குட். அவர் இருந்த எப்பவுமே வந்து கலகலன்னு இருக்கும். எனக்குள்ள கஷ்டம் இருந்தாலும் வந்து அவர் வந்து அந்த கஷ்டத்தெல்லாம் போக்கி இந்த இடத்தையே வந்து ஒரு மகிழ்ச்சியான இடமா மாற்றுவார். ஆனா இன்னைக்கு அவர் வந்து எங்க எல்லாரையும் வந்து ஒரு மிகப்பெரிய சோகத்துல ஆழ்த்தி. எனக்கு வந்து உண்மையாகவே ஒரு தகப்பன் ஸ்தானத்துல தான் அவரு எனக்கு இருந்தாரு. ஒவ்வொரு விஷயத்திலையும் எங்க எந்த சினிமாவில் எந்த நல்லது கெட்டதா இருந்தாலும் வந்து முதல்ல செய்தி வந்து அவருக்கும் தான் வரும். டே போன் பண்ணி டே தெரியுமாடான்னு ஆரம்பிப்பாரு. இன்னைக்கு அவரோட இடத்துக்கு நான் வருவேன்ட்டு என்னால் நினைச்சு கூட பார்க்க முடியல. ஆக்சுவலா என்னோட இப்போ நான் எடுத்துட்டு இருக்கிற படத்துல அவர் நடிக்க வேண்டியவர். அருமையான ஒரு ஹியூமன் பீங். அதான் சொல்றேனே, சிரிப்பு அப்படின்னா டிக்ஷனரியில என்ன, கலகலப்புன்னா அது மனோபாலா. அந்த கலகலப்பை நம்ம சினிமா இண்டஸ்ட்ரி கண்டிப்பா மிஸ் பண்ணும். பெரியவர் சின்னவர் அப்படின்ற வயசு வித்தியாசம் இல்லாமல் பழகக்கூடிய ஒரு அற்புதமான கலைஞர். அவருடைய மறைவு நம்ம தமிழ் திரையுலகத்துக்கு மிகப்பெரிய இழப்பு. அவருடைய இடம் அது அவருடைய இடம்தான், அந்த இடத்தை வேற யாராலும் நிரப்ப முடியாது. யாரை பார்த்தாலுமே ஒரு எனர்ஜியோட பேசக்கூடிய ஒரு மனிதர். எந்த சபையில் இருந்தாலும் அவருடைய குரல் கேட்டுக்கிட்டே இருக்கும். இந்த சபையில தான் முதல் முறையாக அவர் குரல் கேட்காத ஒரே சபை இன்னைக்கு இந்த சபை தான். ஒரு சக நடிகர் எல்லாத்தையும் மீறி எல்லாத்தையும் ரொம்ப ரொம்ப நட்பா பழகிற ஒரு மனிதர். அப்புறம் எல்லா டைரக்டர்ஸ்க்குமே மனோபாலாக இருந்த அளவுக்கு ஒரு இசைஞானம் இருக்குமாங்கிறது தெரியாது. அவர்கிட்ட இருந்தது மிகப்பெரிய ஒரு மியூசிக் நாலேஜ். நெருங்கிய உறவினர் மாதிரி எல்லாத்தையும் ரொம்ப என்ன சொல்றது, பார்த்த உடனே கட்டி பிடித்து பேசக்கூடிய ஒரு என்ன சொல்றது, நம்ப முடியாத ஒரு பெரிய ஆன்மா. அவர் நம்மளை விட்டு சென்றது அப்படிங்கிறது ஒரு பெரிய வருத்தமளிக்கக்கூடிய விஷயம். அது வந்து பெரிய ஒரு அதிசயமான ஒரு மனிதர் தான். இத்தனை படங்கள் எடுத்திருக்காரு, 300 படங்கள் மேலே நடிச்சிருக்காரு. அதை பற்றிலாம் யோசிக்கவே மாட்டார். அவருக்கு எல்லாமே ஈஸியாக ஜாலியாக மற்றவங்களை கமெண்ட் அடிக்கிற மாதிரி அவரே கூட அவர் கமெண்ட் அடிச்சுப்பார். அப்படி ஒருத்தர் பார்க்கவே முடியாது. யாருக்கு எதுவாக இருந்தாலும் முதல்ல அவங்க வீட்டுக்கு போயிட்டு அவங்களுக்கு மரியாதை செலுத்திட்டு அவங்க வீட்டோட அட்ரஸ்ஸு மேப் எல்லாம் வந்து பகிர்றது இவர் தான் ஃபர்ஸ்ட் குரூப். நல்லதோ கெட்டதோ எதுவாக இருந்தாலும் அண்ணன் தான் முதல்ல ஒரு பண்ணுவார். ஸோ அவர்கிட்ட இந்த ரிப்ளை வரலன்னும் போதே தெரிஞ்சிருச்சு. ஏன்னா எந்த அலுவல் எவ்வளோ பிஸியாக இருந்தாலும் அவர் மெசேஜ் பண்ணுவார்.